KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். லென்ஸ் வாங்கலாம் முடிவு பண்ணியிருக்கீங்களா? லென்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் லென்ஸ் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் இல்லை வந்து மிரர்லெஸ் கேமராஸ், இதுக்கெலாம் நம்ம லென்சஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என்ன லென்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். யார்கிட்ட கேட்குறது, என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிச்சுருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ நூற்றுக்கணக்கான லென்சஸ் ஒரு ஒரு பிராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அண்டு எல்லா லென்ஸையும் வாங்கி நம்ம பயன்படுத்த வேணுமா இல்லாட்டி பயன்படுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். மொரோவர் நீங்கள் வந்து ஒரு லென்ஸை வாங்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய தேவைக்கு அது பொருத்தமானதாக இருக்கணும். என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இல்லை நியூஸ் ஃபோட்டோகிராஃபராக இல்லை வந்து டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபராக அதர்வைஸ் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படி எது வேணால் சரி, எந்த மாதிரி ஜாப் பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கு பொருத்தமான ஒரு லென்ஸ் இருந்தால் தானே உங்களுக்கு இந்த லென்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த லென்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது அந்த லென்ஸை நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சும்மா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, உங்களுடைய திருப்திக்காக ஒரு ஹாபிஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்களா? அது ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மூணாவது, எவ்வளோ மணி உங்களால் அந்த லென்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக வந்து ஒரு 7,500 ருபீஸ் 8,000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து லென்சஸ் ஆரம்பிக்குது. இட் கோஸ் இன் லேக்ஸ் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ஒன்று, மூணாவது வந்து அது விலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதையும் தாண்டி நம்ம லென்சஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை ஜீரோ டவுன் பண்ணி ஓகே இந்த லென்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லென்ஸ் நமக்கு பொருத்தமாக இருக்கும், நமக்கு பொருத்தமாக இருக்கும் இல்லை எனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியும். யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு லென்ஸ் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நம்ம அந்த லென்ஸை வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருடைய தேவைகள் அவருடைய வேலை வேறு மாதிரி இருக்கலாம் சொல்லலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான வேலைக்கு பொருத்தமான லென்சஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல் முதல்ல இந்த லென்சஸ் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரணும். ஏன்னா அந்த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம். லென்சஸ்னுடைய வேலை அப்படிங்கிறது லைட்டை வந்து சென்சாரில் பட வைக்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நமக்கு படங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள முக்கியமான ஒரு வேலை வந்து அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அப்படிங்கிறத சொல்லி பண்ணுது. உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 mm ஆரம்பித்து இட் கோஸ் அப் டு சை 800, 1000, 1200 mm வரைக்கும் உங்களுக்கு லென்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபோக்கல் லென்த் குறைவாக இருக்கிற லென்சஸ் எல்லாம் நம்ம வந்து வைடாங்கல் லென்சஸ் சொல்லுவோம். வைடாங்கல் லென்சஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான ஏரியாஸை உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராமான ஒரு டெப்த், எக்ஸ்ட்ராமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் எல்லா விஷயமும் அதில் வந்து ஷார்ப்பாக வரும் அப்படிங்கிறது வைடாங்கல் லென்ஸினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த லென்சஸை தாண்டி சில சமயத்தில் வந்து நம்ம வந்து டெலிஃபோட்டோ லென்சஸ் கூட நம்ம போவோம். டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிறது லாங் ஃபோக்கல் லென்த் லென்சஸ், அதாவது ஒரு 85 mm இல்லாட்டி 100, 105, 150, 135 அப்படியே போனீங்க அப்படின்னா 200, 300, 400, அப்புறம் 600 அப்படியே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அதிகமாகனா அந்த லென்ஸ் வந்து நம்ம டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை டெலி ரேஞ்சுன்னு சொல்லி சொல்லுவோம். டெலிஃபோட்டோ லென்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தூரத்தில் உள்ள பொருட்களை உங்களுக்கு அருகாமையில் காமிக்கும், பெருசுப்படுத்தி காமிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குற காட்சியை விட சில டீட்டெயில்ஸ் வந்து பிரமாதமாக தெரியும். ஸோ இந்த லென்ஸுகளை வந்து யார் வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படின்னா வைடாங்கல் லென்சஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் உள்ள ஒரு விஷயத்தை காமிக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ், உதாரணத்துக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அது தேவைப்படலாம், உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோகிராஃபருக்கு தேவைப்படலாம், ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அது தேவைப்படலாம், நியூஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் அது தேவைப்படலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறைவான ஒரு ஸ்பேஸில் நிறைய விஷயங்கள் காமிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் வைடாங்கல் லென்ஸாக நீங்கள் வாங்கணும். இல்லை நான் வந்து லாங் லென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த நேரத்தில் டெஃபரெண்டாக வைடாங்கல் லென்ஸ் உங்களுக்கு அவ்வளோவா அதிகமாக யூஸ் ஆகாது. ஸோ லாங் லென்ஸ் என்ன பண்ணுன்னா வந்து அந்த பறவையோ அந்த மிருகத்தையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில், அதாவது ஃப்ரேம் ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு அந்த லென்ஸ் வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் இல்லையா. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த காட்சியை வந்து பெருசாக காமிக்க முடியும் பார்த்தீங்களா. அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா லாங் ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது நம்ம வாங்க வேண்டிய லென்ஸ் வந்து ஒரு ப்ரைம் லென்ஸாக இருக்கணுமா இல்லாட்டி வந்து அது ஜூம் லென்ஸாக இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த ப்ரைம் லென்ஸுக்கும் ஜூம் லென்ஸுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் வந்து நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சரியாக இருக்கும். குறிப்பாக ப்ரைம் லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிற மாதிரி வரும். சிங்கிள் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா அது 50 mm இது மாதிரி பார்த்திங்கன்னா தெரியல, 50 mm அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் லென்ஸ். இதில் வந்து இன்னொரு ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு இருக்காது.
அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஜூம் லென்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக. இதில் வந்து மல்டிபிள் ஃபோக்கல் லென்த் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 24 பார்த்தீங்கன்னா ஒரு 105 வரைக்கும் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 50 வச்சு எடுக்கும்போது இல்லாட்டி ப்ரைம் லென்ஸில் ஷூட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் ட்ராபேக்ஸ் தெரிஞ்சால் தான் ப்ரைம் லென்ஸ் நமக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய போனோம் இல்லையா. ஸோ ப்ரைம் லென்ஸ் ஷூட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபைனல் கம்போசிஷன் கேமரா லெவலில் கரெக்டாக கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். அதாவது சில சமயத்தில் நம்ம வந்து முன்னாடி மூவ் பண்ண வேண்டியிருக்கும், காட்சி வந்து கொஞ்சம் வந்து க்ளோஸ்அப்பில் தெரியணும் அப்படின்னா, இல்லை பின்னாடி மூவ் பண்ண வேண்டியிருக்கும், அது நிறைய விஷயங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா. ஸோ எவ்ரி டைம் வந்து ப்ரைம் லென்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட காம்போசிஷன் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணி அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஜூம் லென்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஜூம் ரிங்கை ரொட்டேட் பண்ணி உங்களால் ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணி அது பார்க்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் கவரேஜ் அப்படிங்கிறத உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக ஒரு ஒர்க் பண்ணும்போது தான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ குயிக்காக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக இல்லாடி அந்த ஆக்ஷன் பேஸ்டான ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து ஜூம் லென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஜூம் லென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஜூம் லென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு சில சமயத்தில் ஈவன் லாங் ஜூம்னு கூட பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் இல்லை உங்களுக்கு பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ டக்குனு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வைடாக காமிக்கணும் அப்படின்னா டபார் பண்ணிக்கலாம், நீங்கள் லோயர் ஃபோக்கல் லென்த் வந்துடலாம், க்ளோஸ் அப் பண்ண அப்படின்னா ஹையர் ஃபோக்கல் லென்த்துக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து குயிக்காக வந்து உங்களுடைய ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய இமேஜினுடைய கம்போசிஷன் உங்களால் மாற்றிக்க முடியும் ஆக்சுவலாக. இது அதனுடைய ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த லென்ஸினுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பனிங். மேக்ஸிமம் அப்பர்ச்சர் ஓப்பனிங் அப்படின்னா எல்லா லென்ஸ்லையுமே அப்பர்ச்சர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த அப்பர்ச்சர் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உள்ள லைட் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான அளவுக்கு அந்த அப்பர்ச்சர் ஓப்பன் ஆகுதோ பெருசாகுதோ அப்பப்போ அதிகமான அளவுக்கு லைட் உள்ளே போகும். அதிகமான லைட் உள்ளே போச்சு அப்படின்னா லோ லைட் கண்டிஷனில் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும் நம்பர் ஒன். நம்பர் டூ இருக்குன்னா ட்ரைபாட் இல்லாமல் கேமரா கையில் வச்சு கூட உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஜாப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ட்ரைபாட் யூஸ் பண்ணி லீஷுவலே உங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நிறைய சமயத்தில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணக்கூடிய பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடிய லென்சஸ் வாங்கி பயன்படுத்த முடியும். இப்போ இந்த லென்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ப்ரைம் லென்ஸு. ஸோ அந்த லென்ஸ் வந்து குயிக்காக காம்போசிஷன் மாற்றுறதுக்கு ஜூம் லென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா லோ லைட் கண்டிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த லென்ஸில் வந்து அப்பர்ச்சர் ஓப்பனிங் பெருசாக இருந்தால் தான் உங்களால் லோ லைட் கண்டிஷனில் ஒர்க் பண்ண முடியும். அதையும் தாண்டி வந்து மெயினாக ஜூம் லென்ஸுக்கும் உங்களுக்கு ப்ரைம் லென்ஸுக்கும் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ரைம் லென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லைட் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய அப்பர்ச்சர் ஓப்பனிங் பெருசாக இருக்கும். அதாவது 1.8, 1.7 இல்லை வந்து 1.4 இல்லை 1.2 அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு லென்சஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த லென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லோ லைட் கண்டிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அந்த மாதிரி லென்ஸை நீங்கள் பயன்படுத்தி எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு 1.8 ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக அவுட் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டான ஐ மீன் லைட் உள்ள ஹாட் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொக்கே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் அப்பர்ச்சர் வந்து பெருசாக இருக்கக்கூடிய ஒரு லென்ஸை பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கும்போது அது வந்து ப்ரைம் லென்ஸில் தான் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஜூம் லென்ஸில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு 2.8 அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அப்பர்ச்சர் ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லென்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 2.8 அப்பர்ச்சர் அப்படிங்கிறது அதனுடைய பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க இல்லை ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, பேக்ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் அவுட் ஃபோக்கஸ் பண்ணணும், லோ லைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூம் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 2.8 வரைக்கும் அப்பர்ச்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் டெஃபினட்டாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பர்ச்சரோட ஓப்பனிங் மேக்ஸிமம் ஆக ஆக அந்த லென்ஸோடைய விலை வந்து கண்ணா பிறன் அதிகமாக இருக்கும். ஒரு 1.4 லென்ஸ், 1.2 லென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வென் யூ கம்பேர் டு ஒரு 3.5 அல்லது 4 F4 உள்ள லென்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால் உங்களுடைய தேவை அப்புறம் வந்து எவ்வளோ முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை எவ்வளோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஆஸ்பெக்டை நீங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் வந்து ஒரு சில லென்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பர்ச்சர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்குது, அது வந்து வேரியபிளாக இருக்கும். அதாவது வைடாங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இருக்கும், அண்ட் டெலிஃபோட்டோ போனீங்க அப்படின்னா அது 5.6 மாறிடும். இல்லை வைடாங்கிளில் வந்து 5 இருக்கும். இப்போ இந்த லென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய லாங்கஸ்ட் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது 600, ஷார்ட்டஸ்ட் அப்படிங்கிறது 150. 150 வந்து இதனுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது F5. ஆனால் நீங்கள் 600 போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அது 6.3 உங்களுக்கு மாறிடும். ஸோ இது என்ன சொல்லணும் கேட்டிங்க அப்படின்னா வேரியபிள் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வேரியபிள் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ்லி உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வென் கம்பேர் டு ஃபிக்ஸட் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸ். இது வந்து ஃபிக்ஸட் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 2.8 வந்து உங்களுக்கு 70 2.8 தான், 200 போனாலும் உங்களுக்கு 2.8 தான் உங்களுக்கு வரும். அதனால் இது வந்து வசதி கருதி நம்ம வந்து இந்த லென்ஸை வாங்கும்போது அதுக்குரிய விலையை நம்ம கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக.
முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க, என்ன எந்த பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலாக இல்லாட்டி வந்து நான் ப்ரொஃபஷனலாக அப்படின்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஐ திங்க் நிறைய சமயத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கிளைண்ட்டோட டிமாண்ட்ஸ் இல்லாட்டி அந்த சுச்சுவேஷனோட சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம வந்து நான் காம்ப்ரமைஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா, சிங்கிள் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் உள்ள ஜூம் லென்சஸ் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். குறிப்பாக ஜூம் லென்ஸ் வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த ஜூம் லென்ஸினுடைய அந்த மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ அப்படின்னா அந்த மினிமம் ஃபோக்கல் லென்த் என்ன, அதே ஜூம் லென்ஸில் மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் என்ன, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த லென்ஸினுடைய குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். நார்மலாக வந்து இந்த மேக்னிஃபிகேஷன் ரேஷியோங்கிறது குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸினுடைய குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 24:70 அப்படின்னு ஒரு லென்ஸ் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது 3x அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. இல்லை 28:70 வாங்கினா அது அதோட கூட மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ உங்களுக்கு குறைவாக இருக்கும். எவ்வளோ கூட உங்கள் மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது குறைவாக இருக்கோ அதை என்ன பண்ணுங்கள், அந்த மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மினிமம் ஃபோக்கல் லென்த்தை வச்சு டிவைட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இல்லை 28:70 அப்படின்ற லென்ஸ் அப்படின்னா அது அப்ராக்சிமேட்லி 2.5x உங்களுக்கு, 70-200 அப்படின்னா அது 3x. அதே மாதிரி இன்னும் சில லென்சஸ் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லாங் லென்சஸ் அதாவது வந்து 55-250 ஒரு லென்ஸ் இல்லையா, அதனுடைய மேக்னிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 5x இல்லை 5 times அது மேக்னிஃபை ஆகும். 50 என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி 250 வந்து 5 times வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும்னு அர்த்தம். 18-200 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா க்ளோஸர் டு 11x அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ அதிகமாக அந்த ஒரு காம்பாக்டான ஒரு லென்ஸினுடைய பாடியில் அந்த லென்ஸ் எலிமெண்ட்ஸை அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஆப்டிக்கலாக வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்கறது அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். அதனால தான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் உள்ள லென்சஸும் வாங்கி வச்சுருப்பாங்க, 24-70 வச்சுருப்பாங்க, இல்லாட்டி வந்து 28-70 வச்சுருப்பாங்க, இல்லை வந்து 70-200 இல்லை 210 வச்சுருப்பாங்க இல்லையா, 100-400 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 3x ஆர் 4x தாண்டாத மாதிரி ஜூம் லென்ஸை வாங்கி பயன்படுத்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதனால தான் செல் சிந்தர் பார்த்திங்க அப்படின்னா 18-200 அப்படின்னு ஒரு லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸோட 70-200 லென்ஸ் வந்து விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கூட திங்க் பண்ணி பார்க்கலாம், 18லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து சரி 200 வரைக்கும் அதனுடைய ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஆனால் இன்னொரு லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 70-200 வரைக்கும் தான் அதோட ஃபோக்கல் லென்த் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஸ்டில் இந்த 70-200 லென்ஸுடைய விலை அதிகமாக இருக்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அது ஆப்டிக்கலி பர்ஃபெக்டான ஒரு லென்ஸு, அதனுடைய மேக்னிஃபிகேஷன் ரேஷியோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு அதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லென்ஸ் அப்படிங்கிறது ஒளியை வந்து கேமராக்குள்ளே செலுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆப்டிக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய படத்தினுடைய ஓவரால் குவாலிட்டிக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால தான் நம்ம லென்ஸை பற்றி நம்ம ஜாஸ்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, சரியான லென்ஸை வாங்கி பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ ஒரு காஸ்ட்லியான கேமரா பாடி நீங்கள் வச்சுருந்தா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நல்ல ஒரு லென்ஸை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த காஸ்ட்லியான கேமராஸில் வந்து நல்ல படங்கள் பதிவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி அப்படிங்கிறது குறிப்பாக எதை பற்றி ரெஃபர் பண்ணலாம்னா அந்த படத்தினுடைய ஷார்ப்னஸ், எந்த அளவுக்கு அந்த படம் வந்து உங்களுக்கு துல்லியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். அப்புறம் அந்த லென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட், கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வண்ண வேறுபாடுகள் இல்லை வந்து ஒளி வேறுபாடுகள், இந்த வேரியேஷன்ஸை வந்து இந்த லென்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படிங்கிறது. மூணாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் த லைட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படங்களில் வந்து உங்களுக்கு கிளேர் ஃப்ளேர் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு வரும். இன்னும் சில லென்சஸில் பார்த்திங்கன்னா பேக்லைட் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுக்கும்போது குரோமேட்டிக் அபரேஷன் சொல்லக்கூடிய எட்ஜில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் அப்படியே ஒரு லைன் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். இது தவிர வந்து சென்டரில் உள்ள ஷார்ப்னஸ், எட்ஜில் உள்ள ஷார்ப்னஸ் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில லென்சஸில் பார்த்திங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும், எட்ஜ் போக போக அந்த ஷார்ப்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இன்னும் சில லென்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கல் லென்த்தில் உங்களுக்கு எட்ஜ் ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும், இன்னொரு குறிப்பிட்ட ஃபோக்கல் லென்த்தில் எட்ஜ் ஷார்ப்னஸ் நல்லா இருக்காது. இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா இந்த 18-200 அப்படின்னு ஒரு ரேஞ்சு போனீங்க அப்படின்னா எல்லா ரேஞ்சிலுமே அந்த லென்ஸ் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது, ஏதாவது ஒரு சில ரேஞ்சில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக, இன்னொரு சில ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அது விட்டு கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு அந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி பற்றி நம்ம நிறைய நம்ம ஆக்சுவலாக பேச வேண்டியிருக்கு. ஸோ இது தவிர டிஸ்டார்ஷன் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, குறிப்பாக நீங்கள் வைடாங்கல் லென்ஸ்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த படங்கள் அப்படியே இழுத்துட்டு போய்டும் ஒரு சைடில். இது ஒரு பெரிய ஏரியா, ஆப்டிக்கல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரியா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் லென்ஸ் ஈடு கொடுக்குதா அப்படிங்கிறத கவனிக்கணும். இது எல்லாமே எப்போ மேட்டர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லென்ஸை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதா இருந்து
ஸோ அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இந்த மாதிரியான சில லென்சஸ் பற்றி யோசிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் குவாலிட்டி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து விலையுறந்த லென்ஸாக தான் இருக்கும். சாதாரண ஒரு விலையில் வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்டிக்கல் குவாலிட்டி லென்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லென்ஸோட பில்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த லென்ஸை என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக பாலிகார்பனேட் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்களா, இல்லை மெட்டலில் பண்ணியிருக்காங்களா, இல்லை மெட்டல் அலாயில் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிளாஸ்டிக் அலாயில். நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நிறைய லென்ஸ் இதில் வச்சுருக்கேன். இல்லை பேசிக்கான லென்ஸிலேருந்து ஒரு அதாவது வெறும் 100% பிளாஸ்டிக் லென்ஸிலேருந்து ஒரு 100% மெட்டாலிக் லென்ஸ் வரைக்கும் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்குல. ஸோ இந்த லென்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் லென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹார்டாக நீங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் டெரெயினில் தினந்தோறும் எடுத்து ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதனுடைய லென்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ஜூம் ரிங்கும் சரி, அந்த ஃபோக்கஸ் ரிங்கும் சரி பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக இருக்கும். சிலாக இல்லாட்டி கொஞ்ச நாள் குலகுலம் ஆகிடும் உங்களுக்கு. சிலையில் நிற்காத ஒரு இடத்துல ஜூம் லென்ஸ் வச்சிங்க அப்படின்னா அப்படியே வழிக்கடி கீழே ஓடி வரும். சில அந்த கிரிப் இருக்காது. இது தவிர வந்து டஸ்ட்டுக்கு மாய்ச்சருக்குலாம் பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஜூம் லென்ஸ்லாம் அந்த கேப் வழியாலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு போகிறதுக்கு மாய்ச்சர் போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் ரப்பரைஸ்டு சீலிங் இருக்கான்னு பார்க்கணும். எஸ்பெஷலி மவுண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் மவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த லென்ஸோடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ கிட்டத்தட்ட வந்து 80 or 85% லென்சஸ் வந்து மெட்டாலிக் மவுண்ட்டில் தான் வருது. ஆனால் அந்த மவுண்ட்டில் வந்து எப்படி அது வெதர் ப்ரூஃபாக இருக்கா, லீக் ப்ரூஃபாக இருக்கா, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சில ஹை அண்ட் லென்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் ரப்பர் இன்சுலேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ கேமராவை நீங்கள் இந்த பாடியில் ஃபிட் பண்ண உடனே எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த லென்ஸ் வந்து கேமராவோட உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் ஒரு ரப்பர் சீலிங் இருக்கும். சில இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஹாட் டெரெயினில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒரு சின்னதாக ஒரு மழை பெய்யுது, இல்லை ஒரு தூரல் தூருது அப்படின்னா, தூசி இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு கேமராக்குள்ளே போகாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இதை ஒரு ஓவராலாக வெதர் ப்ரூஃப் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மழை பெஞ்சால் கூட ஓரளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதத்தையும் இல்லாட்டி வந்து மழையும் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும். இன்னும் சில லென்சஸில் இப்போ நியூ ஜென்ரேஷன் லென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எலிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கோட்டிங் வருது. ஓகே, லென்ஸுடைய முன்பகுதி தான் ஐ மீன் ஃப்ரண்ட் எலிமெண்ட் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற சமயத்தில் அவங்க டைரெக்டாக டஸ்ட் படலாம். அப்புறம் ஆயில் மாதிரி வாட்டர் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பட்டிசன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த எலிமெண்ட்டில் நிற்காது, அப்படியே வழிஞ்சு ஓடிடும், இல்லை வந்து அங்கேருந்து தெரிச்சு போய்டும் ஆக்சுவலாக. ஓகே, எப்படி ஒரு இந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து மாடர்ன் லென்ஸில் இதெல்லாம் வச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டெரெயினில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒர்க்கு நேச்சரை பொறுத்த அளவுக்கு தான் அந்த மாதிரி லென்ஸ் உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதுல கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெதர் ப்ரூஃப் அப்புறம் லென்ஸுடைய பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பில்ட் குவாலிட்டின்னு வரும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதாவது அந்த கேமரா வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா உங்கள் கேமரா பாடியில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்கலாம். அதை வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபாஸ்ட்டாக எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் அதுக்கு வந்து டெஃபினட்டாக அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேமராவோட அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த குயிக் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் ட்ராக்கிங், இல்லை வந்து ஏ சர்வல் எடுக்கும்போது ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறது, வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை ட்ராக் பண்ணி போய் எடுக்கிறது ஆக்சுவலாக, இல்லை வந்து ஐஸில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோ ஃபோக்கஸுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்ஸினுடைய குவாலிட்டியை பொறுத்து, லென்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து, விலையை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர் இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா குயிக் ஃபோக்கஸ் உங்களுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல நான் காம்ப்ரமைஸிங்கான லென்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபோக்கஸில் இன் ஃபோக்கஸில் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாட்டி வந்து வைப்ரேஷன் ரிடக்ஷன் இல்லாட்டி ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசர் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ உங்கள் லென்ஸில் வந்து இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸும் அது இல்லாத லென்ஸுக்கும் விலை வகையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஃப்ளாஷ் பயன்படுத்தாமல் அவைலபிள் லைட்டில் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, அதுவும் குறிப்பாக லோ லைட்டில் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கட்டாயமாக நீங்கள் லாங் லென்ஸ் பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா, இது மாதிரி லாங் லென்ஸ் பயன்படுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கேமரா ஷேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கேமரா ஷேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐஎஸ் இருக்கக்கூடிய, விஆர் இருக்கக்கூடிய, இல்லை ஓஎஸ் இருக்கக்கூடிய லென்சஸை வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ நியூ ஜென்ரேஷன் மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேமராஸில் இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. உங்கள் கேமராவில் வந்து இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎஸ் இல்லாட்டி விஆர் உள்ள லென்ஸை வாங்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் என்ன மாதிரியான கேமரா பாடி நீங்கள் வச்சுருக்கேன்னு பாருங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிரர்லெஸ் கேமராஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லென்ஸில் உங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ இல்லாட்டி வந்து ஓஎஸ்ஓ இருக்காது உங்களுக்கு. ஏன்னா கேமராவே என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு பண்ணிடும். இப்போ டிஎஸ்எல்ஆர் யூசர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். ஸோ உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஐஎஸ் லென்ஸ் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் யாருக்கெல்லாம் ஐஎஸ் தேவையில்லைங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
ஐஎஸ் யாருக்கு தேவையில்லை அப்படின்னா, எப்போவுமே ஷட்டர் ஸ்பீடை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் 1/1000 கீழே வரமாட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து கேமரா ஷேக் வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸே கிடையாது. நம்பர் 2, நீங்கள் ட்ரைபாடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எடுப்பீங்க, லீஷாலேயே லேண்ட்ஸ்கேப் எடுப்பீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தேவையில்லை, ஏன்னா கேமரா வந்து ட்ரைபாடில் இருக்குது. 3வது, நீங்கள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க. ஸ்டூடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சே மாடல் ஷூட் பண்ணுறீங்க, போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறதுனால அங்கேயும் உங்களுக்கு வந்து கேமரா ஷேக் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது குறித்து கூட நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கேமரா ஷேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு நோ யுவர் ரிக்குயர்மெண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லென்சஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு ரிக்குயர்மெண்ட். ஸோ சும்மா பேசிக்காக வந்து கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு சார் நான் எனக்கு எந்த லென்ஸ் நல்ல லென்ஸா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வரீங்க, எனக்கு ஒரு நல்ல லென்ஸை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதுக்கு வந்து டக்குன்னு நான் எடுத்த உடனே அப்படியே உடனே ஒரு லென்ஸை என்னால் சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா, இவ்வளோ விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒரு லென்ஸை பற்றி நம்ம வந்து ஜீரோ டவுன் பண்ணி வர முடியும். ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, லென்சஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான லென்ஸஸை பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், லென்ஸ் டு லென்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லென்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் பாருங்கள். மோர் தன் ஆல் எது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, ஹவு மச் யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் த லென்சஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப சாதாரண ஒரு பேசிக் ப்ரைஸில் கூட லென்சஸ் உங்களுக்கு இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ரீமியம் ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உங்களுடைய பாக்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது கூட இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் லென்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னால் எந்த லென்ஸும் சொல்ல முடியாது. பிகாஸ் எந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்கோ அது பெஸ்ட்டான லென்ஸாக இருக்க முடியாது. அண்ட் பெஸ்ட்டான லென்ஸ் பார்த்திங்கன்னா சீப்பான ப்ரைஸு கிடைக்காது. ஸோ இதுதான் அதனுடைய அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரியேட்டர் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை நான் சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.